நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்பதை சொல்லி வைத்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். உலகக்கண்ண வலயத்திற்கு அனுசரணை வழங்குகின்றது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் சுப முகூர்த்த பட்டாடைகளுக்கு தலை சிறந்த இடம், ராசியான இடம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். காலி வீதி வெள்ளவத்தையில் அமைந்திருக்கின்றது. அதே போன்று புறவக்கோட்டையில் கொழும்பு 11 அமைந்திருக்கின்றது பிரதான வீதியில். இந்திய அணி அதிரடி வெற்றி ஒன்றினை பெற்றிருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் எதிர்க்கு எதிராக ரோஹித் சர்மா இன்றைய தினம் தனித்து நின்று அடித்தாடி வெற்றி பெற்றுக் கொடுத்திருந்தார். தனித்து நின்று என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. இஷான் கிஷன் அரைச்சதத்தை தவறவிட்டார். மயிரலையில் ரோஹித் சர்மா அரைச்சதத்தை பெற்றுக்கொண்டார். அதே போன்று ஸ்ரேயாஸ் ஐயரின் அதிரடி. முன்னதாக பந்துவீச்சில் ஜஸ்பிரீத் பும்ராவின் 4 விக்கெட்டுகள் இப்படி சென்றது. ஆரம்ப விக்கெட்டுகள் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்டன, அல்லது குறிப்பிட்ட ஒரு ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டன. அதன் பின்னர் இணைப்பாட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. ஹஸ்மதுல்லா ஷஹிதி மற்றும் அஸ்மதுல்லா ஒமர்சாய் ஆகிய இருவரும் இணைந்து சத இணைப்பாட்டம் ஒன்றை பூர்த்தி செய்தார்கள். இந்திய அணி கொஞ்சம் தடுமாறியது அந்த இணைப்பாட்டத்தினை முறியடிக்க முடியாமல். ஆனாலும் ஒருவாறாக குல்தீப் ஜாதவ் மற்றும் ஹார்திக் பாண்டே ஆகியோர் அந்த 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். இதன் மூலமாக பின்வரிசை விக்கெட்டுகளை ஜஸ்பிரீத் பும்ரா பின்னர் முறை எடுத்துக் கொடுத்தார். ஆரம்ப விக்கெட்டுகளையும் அவர் தான் பெற்றுக் கொடுத்தார். 4 விக்கெட்டுகள் பெறப்பட்டன. 50 ஓவர்களில் 272 ஓட்டங்கள் பெறப்பட்ட 8 விக்கெட்டுகளை பெற்று இதனை இந்தியா வேகமாக அடித்தாடி வெற்றி பெறும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ஆரம்பம் முதலே அதிரடி நிகழ்த்த தொடங்கினார்கள். வேகமாக அடித்தாடி கொண்டிருந்தது இந்தியாவின் ஆரம்ப இணைப்பாட்டம். சத இணைப்பாட்டம் பூர்த்தி செய்யப்பட்டது. ரோஹித் சர்மா ஒரு பக்கமாக அடித்தாடி கொண்டிருக்க இஷான் கிஷன் நிதானமாகவே துடுப்படுத்தினார். 47 ஓட்டங்களை பெற்ற வேளையில் அவர் ஆட்டமிழந்தார். விராட் கோலி அதன் பின்னர் வந்து அவரும் ஓரளவு நிதானத்தினை கடைபிடித்து ரோஹித் சர்மாவை அதிரடி நிகழ்த்த விட்டிருந்தார். அவரும் ஆட்டமிழக்காமல் 55 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ரோஹித் சர்மா 131 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சுரேஷ் ஐயர் 25 ஓட்டங்கள். ரோஹித் சர்மாவின் நாள் இன்றைய நாள். 84 பந்துகளில் 131 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்திய அணி சார்பாக பெறப்பட்ட உலகக்கிண்ணத்தில் பெறப்பட்ட வேகமான சதம் என்ற சாதனை என்றதனை பெற்றுக்கொண்டார். 68 பந்துகளில் 100 ஓட்டங்களை அவர் பெற்றுக்கொண்டார். இதற்கு முதலில் ஷெவாக் 81 பந்துகளில் 100 ஓட்டங்களை 2007 ஆண்டு பெர்முடா அணிக்கு எதிராக பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேவேளையில் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடர்களில் கூடுதலான சதங்களை பெற்றவராக சச்சினின் சாதனையை தாண்டி இருக்கின்றார். சச்சின் 6 சதங்களையும் குமார் சங்கக்கார் 5 சதங்களையும் ஏற்கனவே பெற்றிருப்பதுதான் கூடுதலாக இருக்கின்றன. இப்பொழுது 7 சதங்களாக அவருடைய சதங்கள் மாறியிருக்கின்றன என்பது மிக குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று 19 உலகக்கிண்ண போட்டிகளில் 1000 ஓட்டங்களை கடந்திருக்கின்றார். சச்சின் 20 போட்டிகளில் கடந்திருந்தார். டேவிட் வார்னரும் 19 போட்டிகளில் கடந்திருந்தார் என்பது இங்கே முக்கியமானதாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே முக்கியமான மைல்கற்களை தாண்டி இருக்கின்றார். 31வது சதத்தினை பூர்த்தி செய்திருக்கின்றார். இப்பொழுது ரிக்கி பாண்டிங்கின் சதத்தினையும் தாண்டி சென்றிருக்கின்றார். கூடுதலான சதங்களை ஒருநாள் சதவீச போட்டிகளில் பெற்றவர்கள் பட்டியலில் 3வது இடத்துக்கு ரோஹித் சர்மா வந்திருக்கின்றார். சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி மற்றும் அவர்களின் பின்னர் ரோஹித் சர்மா என்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்த வெற்றியின் மூலமாக புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி 2வது இடத்துக்கு முன்னோக்கி வந்திருக்கின்றது. போட்டிகளின் வெற்றிகளின் அடிப்படையில் அவர்கள் முன்னணியில் காணப்படுகின்றார்கள். இருந்தாலும் கூட ஓட்டணிகர சராசரி வேகத்தின் அடிப்படையில் இப்பொழுது 2வது இடத்துக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நியூசிலாந்து அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் காணப்படுகின்றது. ஓட்டணிகர சராசரி வேகத்தின் அடிப்படையில் முதலிடம். இந்தியா 2 போட்டிகளில் 4 புள்ளிகள், பாகிஸ்தான் அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, பங்களாதேஷ் ஆகிய அணிகள் தலா 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்க அணி ஒரு போட்டியில் மாத்திரம் விளையாடியிருக்கின்றது. அதன் பின்னர் ஆஸ்திரேலியா, இலங்கை, நெதர்லாண்ட்ஸ், ஆப்கானிஸ்தான் ஆகிய ஒழுங்கில் அடுத்தடுத்த அணிகள் காணப்படுகின்றன. இவற்றில் ஆஸ்திரேலிய அணி ஒரு போட்டியில் விளையாடியிருக்கின்றது. நாளைய தினம் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பரபரப்பான விறுவிறுப்பான போட்டி ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அந்த போட்டியோடு முதல் சுற்றின் 2ஆம் கட்ட போட்டிகள் நிறைவாகும். அதாவது ஒவ்வொரு அணிகளும் தலா 2 போட்டிகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் என்ற நிலைமை உருவாகும். எனவே இப்படியான நிலைமையில் இந்தியாவின் ஆக்ரோஷம் தொடர்கின்றது, அதிரடி தொடர்கின்றது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றபடியேதான் உலகக்கிண்ணத்தை இம்முறை தோல்விகளின்றி கைப்பற்றப் போகின்ற அணியாக இந்திய அணி திகழ்கின்றது என்பதை ஒவ்வொரு போட்டியிலும் அவர்கள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், செயல்பட்டு வருகின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். துடுப்பாட்டம், பந்துவீச்சு 2 பக்கமாகவும் இறுக்கமாக நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய திறமையினை வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அநேகமாக அடுத்த போட்டியில் சுப்மன் கில் வந்தாராக இருந்தால் துடுப்பாட்டம் இன்னும் மேலும் பெறம்பெறும் என்கின்றதும் இன்னும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே நாளைய தினம் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி பற்றிய விவரங்களோடு சந்திப்போம். இன்றைய தினமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தீர்மானம்.